வணக்கம் நேர்களே, இந்த சேனல் மூலயமா உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் சரி, பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் சரி, அப்புறம் பூஜை ரூமில் எப்படிலாம் இருக்கணுன்றதையும் நான் வீடியோ போட்டுருந்தேன். அது ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 12 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, பூஜை ரூம் அப்படின்றது இல்லை, எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக கணபதியோட படம் இருக்கணும். அதாவது கணேச முழு கணபதி, முதல் கணபதியான கணபதியோட ஃபோட்டோவோ இல்லை பொம்மையோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சரஸ்வதி பொம்மை வைக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா, அந்த தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் கணபதி பொம்மை வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். ஸோ கணபதி பொம்மையும் சரஸ்வதி பொம்மையும் வேங்க. படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரஸ்வதி பொம்மை வைங்க, ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, 11 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வைக்கிற பொம்மை இருக்கவே கூடாது. அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு பொம்மையும் வந்து கோயிலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வீட்டில் வைக்கிற போது வீடுன்ற போது எல்லா விஷயமே கலந்துருக்கும், இன்பம் துன்பம் அழுகை எல்லாமே கலந்துருக்கும். இப்போ வீடுன்ற போது 11 இன்ச்சுக்குள்ளே தான் வைக்கணும். அது கோயிலில் பார்த்தீங்கன்னா, கோயிலில் எப்போவுமே வந்து நம்ம எல்லாம் ஸ்டே பண்ணிகிட்டா இருக்கோம், இல்லை இல்லை என்னைக்காக தானே போயிட்டு வரோம். ஸோ கோயில்ன்ற போது அது வந்து இன்பம் மட்டும்தான் கோயிலில் இருக்கும், துன்பம் இருக்காது. அதனால எப்போவுமே வந்து பொம்மைகள் வந்து வாங்கும் போதும் சரி, வீட்டில் வைக்கும் போதும் சரி, 11 இன்ச் வைக்கணும். அப்போ கொழு பொம்மை அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. கொழு பொம்மை நவராத்திரி 9 நாள் தான் வைக்கணும். ஸோ அது எவ்வளோ பெரிய பொம்மைனாலும் நம்ம வைக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து உடஞ்ச பொம்மையோ படமோ கண்டிப்பாக வைக்கவே கூடாது, வைக்கவே வைக்காதீங்க. நிறைய பேர் வீட்டில் கண்ணாடி வச்சுருப்பாங்க பூஜை ரூமில், வைக்கலாம் தப்பில்லை, ஆனால் உடஞ்ச கண்ணாடி வைக்கவே கூடாது. லைட்டாக உடஞ்சதா கூட அப்படியே மாட்டிடுங்க, அது வைக்கவே கூடாது. அப்புறமாட்டு கேர்ள்ஸ் வந்து, அதாவது பொம்பளைங்க, நம்ம வந்து வீட்டில் இருக்க உமன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பூஜை ரூம் போய் திருநேரோ விளக்கோ இல்லை பொருத்துவோம் அப்படித்தானே. அப்போ வந்து பொருத்தும் போது கேர்ள்ஸ் வந்து பூஜை ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே பொட்டு இல்லாமல் போகக்கூடாது. அது வந்து மெயின் ரூல். விளக்கொருத்தமும் சரி, இது பண்ணமும் சரி, பொட்டுலாம் போகக்கூடாது. தலையை விரித்து போட்டு முக்கியமாக போகக்கூடாது, அதுவும் ஈரத்தலையோடு போகவே கூடாது. சாமிக்கு வந்து எந்த பூ படைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம படைக்கிற பூ வந்து வாசமான பூவாக இருக்கணும், ஸ்மெல் உள்ள பூவாக இருக்கணும், அப்போ தான் லக்ஷ்மி கராட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தாமரை பூ வந்து வைக்கலாம். நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், தாமரை பூ உண்மையிலே ரொம்ப நல்ல பூ. அது தாமரை எங்கே இருக்காலும் அங்கே தான் லக்ஷ்மி இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாட்டி நம்ம பொழுத்துற விளக்கு எல்லாமே வந்து கீ, அதாவது நெய் ஊற்றி பருத்தலாம், ரொம்ப விசேஷம். நிறைய இப்போது தீபம் வருது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது மாதிரி நீங்கள் நெய் விடுறது நல்லது தான், நெய் விடுங்க, உண்மையில ரொம்ப நல்ல விசேஷம். ஏன்னா லக்ஷ்மிக்கு பிடிச்சது வந்து அந்த நெய்யோட ஸ்மெல்லும் பூவோட ஸ்மெல்லும், அப்புறமாட்டி ஐஸ்வர்யம் அந்த இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க லக்ஷ்மி. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் விளக்கை வந்து போத்திட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த விளக்கு வந்து குபு குபுன்னு எரியும் சொல்லுவாங்க, நல்ல பெருசாக எரியும், அப்போல்லாம் எரிய விடக்கூடாது. விளக்கு வந்து சாந்தமாக தான் எரியணும். விளக்கு அணைக்கும் போது பூ வச்சு தான் அணைக்கணும். உங்கள் வீட்டில் பூ இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தூண்டியில் வச்சு, விளக்கு தூண்டியில் கம்பி வெளியே விற்கும், அப்படி இல்லைன்னா கையை வச்சா வந்து தூண்டியில் வந்து என்றைக்கிலாம் அமுக்கி விடணும், சரிங்களா? அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். விளக்கை வந்து கருகிற அளவுக்குலாம் விடக்கூடாது, விளக்கு கருகவே கூடாது. அந்த விளக்கு தீர்வு என்ன முடிஞ்சு கடைசி கருகும்ல அந்த ஸ்டேஜ் வரவே கூடாது. விளக்கு வந்து மேக்ஸிமம் 5 நிமிஷம் எரிஞ்சாலே போதுமா, அதுக்கு மேலே எரியணும் அவசியமே இல்லை. தீபம் வந்து 6 மணி 5 நிமிஷம் எரிஞ்சாலும் நல்ல ஐஸ்வர்யமாக எரியணும் அப்படின்றது தான் சொல்ல வர்றேன். அதுக்கப்புறமாட்டி இறந்தவங்களோட ஃபோட்டோஸ் வந்து சாமிக்கிட்ட கண்டிப்பாக வைக்கவே கூடாது, சாமியை நோக்கி வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை பண்ணும்போது சரி, ப்ரே பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து உட்காந்து நிலையில் பண்ணணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உட்காந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், அதுதான் முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். நீங்கள் 108 போற்றியோ இல்லை நின்றுட்டு திருநீர் கும்பம் எடுக்கிறதுக்கு கும்பிடுக்கிறதுக்கு கூட உட்காந்து நிலையில் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.